ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆனால் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுப்பாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு கதையில் பஞ்ச வரும்போது மட்டும்தான் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுப்பாரு. இது எல்லாத்துக்குமே மாறா ராகவா லாரன்ஸோட காஞ்சனா படமோ சுந்தர் சியோட அரண்மனை படமோ எத்தனை பார்ட்டு எடுத்தாலுமே அந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக வெற்றி படங்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அரண்மனை படத்தில் 4 பார்ட்டை எடுத்திருக்காரு. கடைசியாக ரிலீஸ் ஆன 4வது பார்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி கலெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ஹிட்டா இருந்தது. இந்த சக்சஸ் பார்த்து தான் ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படத்தோட 4 அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா சுந்தர் சி அரண்மனை பார்ட் 5க்கான அபிஷியல் அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இந்த அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ஹிப் ஹாப் தமிழ் ஆதி தான் மியூசிக் பண்ண போறாரு. மத்தபடி இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இப்போதைக்கு சுந்தர் சி வடிவேல வச்சு கேங்கஸ் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நயன்தாரா வச்சு மூக்குத்தியம்மன் படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க போறாரு. இந்த ரெண்டு படங்களும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அரண்மனை 5 படத்தோட ஒர்க்கை தொடங்க போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க.